இதே கேரளாவுக்கு இங்கே இருக்கக்கூடிய சபரிமலைக்கு நான் 5 வருஷம் மாலை போட்டுட்டு வந்த ஒரு பெண் தான். இறைவன் மிகப்பெரியவன். 5 வருஷம் கழித்து 6வது வருஷம் வீட்டிலேருந்து அப்பா எல்லாம் கிளம்பி கேரளாவுக்கு சபரிமலைக்கு கிளம்பும் போது என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்ட்டாங்க. நான் ஒரே அழுக, நானும் வருவேன் அப்படின்ச்சு. இல்லை, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் 10 வயசுக்கு மேலே வரக்கூடாது. அங்கே ஆரம்பித்த பயணம் என்னுடைய இஸ்லாத்தின் தேடல். இன்றைக்கு இதே கேரளாவில் பள்ளிவாசல்களாக கிட்டத்தட்ட இதுவரைக்கும் கடந்த 1 வருஷத்தில் மட்டும் 120 பள்ளிவாசல்களில் என்னுடைய பரப்புரையை கொண்டு போயிருக்கேன். இறைவன் மிகப்பெரியவன். இதே கேரளாவுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத போது நான் இங்கே வந்தேன். கொச்சினுக்கு ஒரு தேடலோடு வந்தேன். நாஞ்சலி என்கிற நங்கேலி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட இடத்தை தேடி நான் வந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, ஆணுக்கு இல்லாத மார்பகங்கள் பெண்ணுக்கு இருக்கிறதுனால நீ முளைவரி கட்டினாத்தான், ஆதிக்க சாதிக்கு முளைவரி கட்டினாத்தான் நீ மேலே சட்டை போட முடியும். இல்லைன்னா நீ வெறும் உடலோடு வெறும் மேலோட தான் நீ நடந்து போகணும் தெருவில்ங்கிற சட்டம் இந்த நாட்டில், இந்த கேரளாவில், கன்னியாகுமரியில், இந்த பகுதியில் இருந்துச்சு. பிராமின்ஸ் மட்டும்தான் மேலே சட்டை போட முடியும். மற்ற எல்லா சாதியும் சட்டையே இல்லாமல் வெறும் மேலோட பெண்கள் தெருவில் நடக்கணும். நங்கேலி என்கிற அந்த பெண் போராடினா முளைவரி கட்ட முடியாது. ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது என்னுடைய உரிமை. நான் உனக்கு வரி செலுத்த முடியாது. நீ வரி கட்டலைன்னா உன் தலையை சீவிருவோம்னு ஆதிக்க சாதி மிரட்டுகிறது. ஆனால் அந்த நங்கேலி என்கிற அந்த கேரளத்து பெண்மணி தன்னுடைய 29 வயதில் எந்த தலவாள இலையில வச்சு அந்த வரிப்பணத்தை கொடுக்கணுமோ அதே தலவாள இலையில தன்னோட மார்பகங்களை அறுத்து வீசி எரிஞ்சு அந்த முளைவரியை ரத்து செய்ய வைத்தால் இது ஒரு புரட்சி பூமி. அந்த நங்கேலியை தேடி சேர்த்தலாவுக்கு வந்து அவளுடைய வீடு இருந்த இடத்தை கண்டுபிடிச்சு அங்கே பதிவு செய்துவிட்டு கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் இருந்து நான் உறுதிமொழி எடுத்துகிட்டு போனேன். என்ன தெரியுமா, இன்னைக்கும் இதே மாதிரியான அடிமைத்தனத்தை ஏதோ ஒரு ஆதிக்க கூட்டம் நம்ம மேலே திணிக்க நினைக்குது. இதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டு இதே கேரளாவுக்கு வருவேன். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துட்டு போனேன். இன்றைக்கு இஸ்லாம் என்கிற தீர்வோடு இந்த மண்ணுக்கு நான் வந்திருக்கிறேன் என்பதை நான் உலகத்துக்கு உரக்க சொல்கிறேன்.